வணக்கம் நண்பர்களே. பாகம் 2 அத்தியாயம் 49 இறுதியிலே புவன மகாதேவி சக்கரவர்த்தி இன்னும் காஞ்சி திரும்பவில்லை அப்படின்னு சொன்ன செய்தி மாமல்லருக்குத்தான் வியப்பை அளித்தது. ஆனால் பரஞ்சோதிக்கு வியப்பை அளித்ததாக தெரியவில்லைன்னு பார்த்தோம். அடுத்ததாக அத்தியாயம் 50, தலைப்பு மந்திராலோசனை. அன்றிரவு 1:30 ஜாமம் ஆனபோது மந்திராலோசனை சபை கூடியிருப்பதாகவும் குமார சக்கரவர்த்தியின் வரவை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பதாகவும் செய்தி வருது. மாமல்லரும் அன்னையிடம் விடை பெற்றுவிட்டு புறப்படுறாரு. புல்லலூர்லேருந்து சக்கரவர்த்தி செய்தி அனுப்பியதன் காரணமாகத்தான் இன்றிரவு இந்த மந்திர ஆலோசனை சபை கூடுது. மந்திரிகளும் அமைச்சர்களும் கோட்டத் தலைவர்களும் மந்திர ஆலோசனைக்கு அழைக்கப்பட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து கூடி இருக்கிறாங்க. தளபதி பரஞ்சோதி பின்தொடர மாமல்லர் மண்டபத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை செய்கிறாங்க. பிறகு அவங்கவுங்க இருப்பிடங்களில் அமர்றாங்க. சக்கரவர்த்தியின் சிம்மாசனம் வெறுமையாக இருக்குது. அதன் அருகில் போடப்பட்டிருந்த மற்றொரு சிம்மாசனத்தில் மாமல்லர் போய் அமர்ந்து கொள்கிறார். அவருக்கு பின்னாடி பரஞ்சோதி நின்றுக்கிட்டே இருக்கார். அவருக்கு ஏனோ உட்காரவே மனம் வரலை. ஏதோ எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கப் போவதாகவே அவருடைய உள்ளுணர்ச்சி சொல்லிக்கிட்டே இருக்குது. இதனால் ஏற்பட்ட பரபரப்பு அவருடைய முகத்திலேயே பிரதிபலிக்குது. முதன் மந்திரி சாரங்க தேவப்பட்டர் சபையை ஆரம்பித்து வைக்கிறார். அவர் சபையை பார்த்து சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கு இந்த நேரத்தில் மந்திர ஆலோசனை சபை கூட்டும்படியாக சக்கரவர்த்தி கட்டளையிட்டதன் பேரில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஆனால் சக்கரவர்த்தி இன்னும் வந்து சேரவில்லை. விசித்திர சித்திரான நம் சக்கரவர்த்தி வேறு முக்கிய அலுவல்களில் ஈடுபட்டிருப்பதனால் இன்னும் வந்து சேரவில்லையா, அல்லது எதிர்பாராத இடையூறுகளினால் தடுத்து நிறுத்தப்பட்டாரா என்பதும் தெரியவில்லை. இந்த நிலைமையில் மந்திர ஆலோசனையை தள்ளி போடுவதா அல்லது குமார பல்லவரின் தலைமையில் சபையை நடத்துவதா என்று முதலில் தீர்மானிக்க வேண்டும். சக்கரவர்த்தி 9 மாதங்களுக்கு முன்பு வடக்கு போர்க்களத்துக்கு சென்றபோது மாமல்லருக்கு சர்வ ராஜ்ய அதிகாரங்களையும் கொடுத்துவிட்டு சென்றார். எனவே மாமல்லரின் தலைமையில் மந்திர ஆலோசனை நடத்தலாம் என்றே நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லோருடைய அபிப்பிராயம் அவ்விதமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சபையில் இருந்த எல்லோரும் ஆம் ஆம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் தலையை ஆட்டியும் ஆமோதிக்கிறாங்க. அதற்கப்புறம் முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் இந்த சபையை தள்ளி போட்டு சக்கரவர்த்தி வருகிற வரையில் காத்திருப்பதற்கு முடியாத நிலைமையில் நாம் இருக்கிறோம். வாதாபியின் முன்னணி படைகள் கோட்டைக்கு 2 காத தூரத்தில் வந்துவிட்டன. இந்த நிலைமையில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்பது பற்றி குமார சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தையும் கட்டளையையும் நாம் அறிய விரும்புகிறோம். வடக்கு போர்க்களத்திலிருந்து நம் வீர பல்லவ சைனியத்தை சேதமடையாமல் கோட்டைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்த சேனாதிபதி கலிப்பகையாரும் நமது கடமையை பற்றி தமது அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துவார் என்னும் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். செஞ்சிக்கோட்டை தலைவன் சடையப்ப சிங்கன், சக்கரவர்த்தியை பற்றிய செய்தியை முதலில் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். வடக்கு போர்க்களத்தில் தமது சேனாபதியுடன் பல்லவேந்திரர் இருப்பதாகவே இத்தனை காலம் எண்ணிக்கொண்டிருந்தோம். சைனியத்தை விட்டு பிரிந்து சக்கரவர்த்தி எங்கே போனார் என்பதை சேனாதிபதி தெரிவிக்க கூடுமா அப்படின்னு கேட்கிறார். சேனாதிபதி கலிப்பகையார் சொல்றார், 10 தினங்களுக்கு முன்னால் சக்கரவர்த்தி 2000 வீரர்களுடன் வடக்கு போர்க்களத்தில் இருந்து புறப்பட்டார். காஞ்சி கோட்டைக்கு சைனியங்களுடன் வந்து சேரும்படி எனக்கு கட்டளையிட்டு விட்டு சென்றார். அப்புறம் எனக்கு தகவல் ஒன்றும் தெரியாது. புல்லலூர் போர்க்களத்துக்கு செல்வதாக நான் ஊகித்தேன். சக்கரவர்த்தி அழைத்து சென்ற வீரர்களில் திரும்பி வந்திருப்பவர்கள் அவ்விதமே சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். புல்லலூர் போர்க்களம்னு சொன்ன உடனே அங்கிருந்த எல்லோருடைய கண்களும் மாமல்லரை பார்க்குது. சபையின் நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு மாமல்லர் பேசுறார், சேனாதிபதி ஊகித்தது உண்மைதான். தந்தை புல்லலூர் போர்க்களத்துக்குத்தான் வந்தார். ஆனால் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை என்பது எனக்கே வியப்பாகத்தான் இருக்கிறது. உங்களை எல்லாம் கோட்டை வாசலில் சந்தித்த போது என் தந்தை அரண்மனையிலே என்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறான்னே நினைத்தேன். அரண்மனை வந்ததும் பெரும் ஏமாற்றம் அடைந்தேன். என் அருமை தோழர் பரஞ்சோதிக்கு சக்கரவர்த்தி அனுப்பியிருந்த ஓலையிலிருந்து அவ்விதம் நாங்கள் நினைக்க நேர்ந்தது. தளபதி, எல்லா விவரங்களையும் இவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு மாமல்லர் முடிக்கிறார். அவ்விதமே தளபதி பரஞ்சோதி புல்லலூர் போரின் விவரம், துர்விநீதன் தோற்று ஓடியது, அவனை துரத்தி கொண்டு போனது, சக்கரவர்த்தி வேறு மார்க்கமாக தெற்கு நோக்கி வந்தது, மாமல்லர் வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டு மண்டபவட்டு கிராமத்தில் ஒதுங்கியது, தாம் அவரை தேடியது, துர்விநீதனை சக்கரவர்த்தி சிறைப்படுத்திவிட்டு தமக்கு ஓலை அனுப்பியது ஆகிய எல்லா விவரங்களையும் சபையோருக்கு விவரமாக எடுத்து சொல்றார். ஆனால்
ஆயனர் சிவகாமி விஷயத்தை மட்டும் அவர் சொல்லவே இல்லை. அதன் மேல் முதன் மந்திரி சாரங்க தேவப்பட்டர் சொல்றது என்னன்னா, சக்கரவர்த்தி இல்லாத சமயத்தில் நம்முடைய பொறுப்பு பன்மடங்கு அதிகமாகுது. தென் தமிழ்நாடு இதுவரையில் கண்டிராத பெரிய பகையோர் படை நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையில நாம செய்ய வேண்டியதை பற்றி குமார சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். கோட்டை தலைவர்களும் மாமல்லரின் கட்டளையை எதிர்பார்க்கிறார்கள். காஞ்சிக்கோட்டை முற்றுகைக்கு உட்படுவதற்குள் அவர்கள் தங்கள் தங்கள் கோட்டத்துக்கு திரும்பி போய்விட வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்ல, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர் உடனே மறுமொழி எதுவுமே சொல்லலை. ஏதோ தீவிரமான சிந்தனையில ஆழ்ந்தவராக காணப்படுறார். அதை கவனித்த முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர், முதலில் வடக்கு போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்திருக்கும் சேனாதிபதி கலிப்பகையார் தமது அபிப்பிராயத்தை சொல்வது நல்லது. சக்கரவர்த்தி இந்த சபை கூட்ட சொன்னதன் நோக்கம் என்ன என்பது அவருக்கு ஒரு கால் தெரிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே சேனாதிபதி கலிப்பகையார் தம்முடைய ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று, சக்கரவர்த்தி இந்த மந்திர ஆலோசனை சபை கூட்டியதன் காரணம் காஞ்சி முற்றுகை சம்பந்தமானதுதான். முற்றுகை ஒருவேளை ஓராண்டு காலம் நீடித்தாலும் நீடிக்கலாம் அப்படின்னு சக்கரவர்த்தி எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு வருடம் கோட்டைக்குள்ளே இருப்பவர்களுக்கும் வெளியில் இருப்பவர்களுக்கும் சம்பந்தம் எதுவுமே இராது. ஓலை போக்குவரத்துக்கும் இடமிராது. காஞ்சி கோட்டை முற்றுகைக்கு உட்பட்டிருக்கும் காலத்தில் நமது கோட்டத் தலைவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர்களுக்கு சக்கரவர்த்தி சொல்ல விரும்பினார். அவர் சொல்ல விரும்பியது என்ன என்பதை நான் அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். சேனாதிபதியை ஒன்று கேட்க விரும்புகிறேன். வாதாபி படைகள் கோட்டை வாசலுக்கு எப்போது வந்து சேரும் நினைக்கிறீங்க அப்படின்னு கோட்டை தலைவர்களில் ஒருத்தர் கேட்கிறார். நாளை சூரியோதயத்துக்கு வந்து சேரலாம். அஸ்தமனத்துக்குள் கோட்டையை நாலாபுரமும் சூழ்ந்து கொள்ளக்கூடும். அப்படியானால் கோட்டைக்கு வெளியே போகிறவர்கள் நாளை சூரியோதயத்துக்குள் போய்விட வேண்டும் அல்லவா அப்படின்னு ஒரு சிலர் கேட்க, சக்கரவர்த்தி இன்று இரவுக்குள்ளே வந்து சேராவிட்டால் கோட்டை தலைவர்கள் அவர்களுடைய ஊர்களுக்கு திரும்பி சென்று விடுவதுதான் நல்லது. சக்கரவர்த்தியின் கட்டளை அவர்களை தேடிக்கொண்டு வந்து சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சொல்ல, சற்று நேரம் மௌனமா இருக்குது சபை. எல்லோரும் மாமல்லருடைய முகத்தையே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. குமார சக்கரவர்த்தி கட்டளையை எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு முதல் மந்திரி சொல்றார். மாமல்லர் தனது ஆசனத்திலிருந்து கம்பீரமா எழுந்து நிற்கிறார். சபையோர் அனைவரும் ஒரு தடவை பார்க்கிறார். பிறகு சொல்றாரு, 10 மாதங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தி காஞ்சியை விட்டு புறப்பட்ட போது தாம் திரும்பி வரும் வரை தம்முடைய ஸ்தானத்தில் சகல ராஜாதிகாரங்களையும் வகிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டார். அது உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கிறது அல்லவா அப்படின்னு கேட்க, நினைவிருக்கிறதுன்னு சிலர் சொல்றாங்க, இன்னும் சிலர் ஆமோதிப்பதற்கு அறிகுறிய தலைய அசைக்கிறாங்க. ஏதோ விபரீதமான யோசனை வரப்போகிறது என்று எண்ணியவர்களைப் போல மற்றவர்களும் மௌனமா இருக்கிறாங்க. சக்கரவர்த்தி இன்னும் திரும்பி வரவில்லை. ஆகவே அவர் எனக்கு அளித்த ராஜ்யாதிகாரத்தை இன்னும் நான் வகிக்கலாம் அல்லவா? அது உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே அப்படின்னு கேட்கிறார். சம்மதம் சம்மதம்னு சபையில் இருக்கிற பல குரல் வருது. முதல் மந்திரி எழுந்து நின்று, பல்லவகுமாரா, சக்கரவர்த்தி எங்களை ஆலோசனை கேட்கும்போது நாங்கள் எங்கள் கருத்தை சொல்வோம். அதுபோலவே தாங்கள் கேட்டாலும் எங்கள் அபிப்பிராயத்தை சொல்கிறோம். தீர ஆலோசித்த பின் தாங்கள் எப்படி கட்டளையிடுகிறீர்களோ அப்படியே நடத்தி வைப்போம். யோசனை சொல்வதற்குத்தான் எங்களுக்கு உரிமை, கட்டளையிடும் உரிமை உங்களுடையது அப்படின்னு சொல்றார். சந்தோஷம், நீங்கள் சொல்ல வேண்டிய யோசனைகளை எல்லாம் சொல்லுங்கள், கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் முன்னமே முடிவு செய்துவிட்டேன். மந்திரிகளே, அமைச்சர்களே, கோட்டை தலைவர்களே, அனைவரும் கேளுங்கள். படையெடுத்து வரும் பகைவர்களுக்கு பயந்து கோட்டைக்குள் ஒளிந்து கொள்வது என்பது பல்லவ குலத்துக்கு என்றும் அழியாத அவமானத்தை உண்டு பண்ணக்கூடியது. தொண்டைமான் இளந்திரையன் வழிவந்த வீர பல்லவ வம்சத்துக்கு மகத்தான களங்கம் என்னுடைய காலத்தில் ஏற்படுவதை நான் ஒரு நாளும் சகிக்க முடியாது. இந்த கோட்டைக்குள் இன்று சுமார் 100,000 பல்லவ வீரர்கள் போருக்கு துடிதுடித்து கொண்டு காத்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்து கொண்டு நாளைக்கே வெளியேறி நமது கோட்டை வாசலில் வாதாபி சைன்யத்தை தாக்குவது என்று முடிவு செய்துவிட்டேன். அதற்கு உங்களுடைய சம்மதத்தை எதிர்பார்க்கிறேன். தளபதி பரஞ்சோதி என்னுடன் போர்க்களத்துக்கு வருவார். பரஞ்சோதிக்கு பதிலாக சேனாதிபதி கலிப்பகையாரை கோட்டை காவலுக்கு நியமிக்கிறேன். இதற்கு உங்களுடைய சம்மதம் தெரிந்து கொண்ட பிறகு வெளியூர் கோட்டத் தலைவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். மாமல்லர் பேச்சு நிறுத்திய போது இடி இடித்து ஓய்ந்தது போல இருக்குது. மந்திரிகளும் அமைச்சர்களும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. யாருக்கும் பேச நான் எழவில்லை. அத்தியாயம் 51 மீண்டும் சந்திப்போம்.